நைட்டு பிக் பாஸ் த்ரீ வீட்டில இருந்து யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. பிக் பாஸ் த்ரீ நிகழ்ச்சி தொடங்கி இன்னையோட 2 வாரம் ஆகுது. இந்த நிலையில ஒரு போட்டியாளரை இன்னைக்கு வெளியேற்றுவாங்க. அந்த போட்டியாளர் குறித்த ப்ரோமோ வீடியோ வெளியாயிருக்குது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலஹாசன் வழக்கம் போல சஸ்பென்ஸ் வச்சு பேசுறாரு. ப்ரோமோ வீடியோவில் கமலஹாசன் தன்னோட கையில இருக்கிற கார்டில் இருக்கிற பேரை பார்வையாளர்கள்கிட்ட காட்டிட்டு போட்டியாளர்களை பார்த்து உங்களுக்கும் காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பார்வை அபிராமி முகத்துல ஈயே ஆடல, சாட்சி எதையோ பறிகொடுத்த மாதிரியா உட்கார்ந்துருக்காங்க. பிக் பாஸ் த்ரீ வீட்டில இருந்து இன்னைக்கு நைட்டு வெளியேற போற போட்டியாளர் ஃபாத்திமா பாபு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நெட்டிசன்கள். மக்களாகிய நாம வெளியேற போகிற அந்த போட்டியாளர் யாரு அப்படின்னு தலைப்பு போட்டு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டுறத பார்த்து நெட்டிசன்கள் செம்மையா கடுப்பாயிருக்காங்க. மக்கள் பேச்சையே இந்த பிக் பாஸ் கேட்கறது கிடையாது அப்படிங்கறதுனால நெட்டிசன்கள் கோபம் வேற அடைஞ்சிருக்காங்க. பார்வையாளர்களை சாக்ஷி வெளியேற்றப்படணும் அப்படின்னு விரும்புறாங்க. இப்போ இப்போதான் சாக்ஷி அண்ட் கவின்க்கு இடையே காதல் உருவாகி இருக்கிறது மாதிரியே காட்டியிருக்காங்க. அந்த காதலை பில்டப் பண்ணி இன்னும் பல வாரத்திற்கு ஓட்டலாம். அப்படி இருக்கும்போது சாக்ஷி எப்படி வெளியேற்றுவார் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விமர்சனமா எழுந்துட்டு வருது. ஏதோ மக்கள் சொல்றதை அப்படியே கேட்டு போட்டியாளரை வெளியேற்றுற மாதிரியா நடிக்கிறாரு பிக் பாஸ். அவரு முதல் சீசன்ல இருந்தே மக்களோட ஓட்டுகளை டம்மியாக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு தான் போட்டியாளரை வெளியேற்றுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமா எழுந்திருக்குது. முதல் சீசன்ல சொல்ல தொடங்கின பொய்ய இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பிக் பாஸ். மக்கள் அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்துக பிக் பாஸ் அப்படின்னு கடுப்பாயிருக்காங்க பார்வையாளர்கள்.